இன்றைய புனிதர் புனித ஷனேல் ராயப்பர். இவர் தம் பங்கு தந்தையின் உதவியால் கல்வி பயின்று குருபட்டம் பெற்று துணை பங்கு குருவாய் நியமிக்கப்பட்டார். இவர் மாதா மீது மிகுந்த பக்தி கொண்டவர். மரியாயை நேசிப்பேன், பிறரும் அன்னையை நேசிக்க செய்வேன் என்பதே இவரது விருது வாக்கியம். மரியாயே, உம் வழியாக மக்கள் இயேசுவை அறிந்து நேசிப்பார்களாக என்று அடிக்கடி இவர் ஜெபிப்பார். மே மாதத்தில் தேவதாய்க்கு தோத்திரமாக பக்தி முயற்சிகளை தொடங்க இவர் திட்டமிட்டார். இதை பங்கு குரு விரும்பவில்லை, என்றாலும் இவரே வெற்றி பெற்றார். இவர் சென்ற இடமெல்லாம் கிறிஸ்துவ வாழ்வு செழித்தோங்கியது. பள்ளிக்கூடங்கள் விருத்தி அடைந்தன. பாவிகள் கடவுளிடம் திரும்பினார்கள். நல்லவர்கள் விசுவாசத்திலும் புண்ணியத்திலும் முன்னேறினார்கள். தூரமான நாடுகளுக்கு போய் மக்களை கடவுளிடம் கொண்டு வர இவர் விரும்பி அதற்கென்று ஒரு சபையில் சேர்ந்து வேத போதகர்களோடு ஒசியானியா தீவுகளுக்கு இவர் அனுப்பப்பட்டார். இவரிடமிருந்து ஆதாயத்தை எதிர்பார்த்த சுதேசிகள் புத்தூனா தீவில் இவர் இறங்க அனுமதி அளித்தார்கள். சுதேசிகளின் அனுமதியுடன் அவர்களின் தெய்வங்களின் சிலைகளை குருக்கள் எரித்தார்கள். குருக்கள் யாதொரு ஆபத்துமின்றி இருப்பதை கண்ட சுதேசிகள் தங்கள் தெய்வங்கள் வல்லமை அற்றவை என்பதை உணர்ந்தனர். இரண்டு கிராமங்களில் உள்ள மக்கள் அனைவரும் ஞானஸ்தானம் பெற விரும்பியதை கண்ட சாத்தான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அரசனை எழுப்பிவிட்டான். தீவில் முக்கிய தெய்வத்தின் இருப்பிடமாக அரசனை மக்கள் இதுவரை கருதி வந்தார்கள். கிறிஸ்தவர்களான பின் இவ்விதம் செய்ய மாட்டார்கள். இதை நினைத்து அரசன் கோபம் கொண்டான். அரசனின் மகன் ஒருவனும் கிறிஸ்தவனாகிவிட்டான். அரசன் நம் புனிதரை கொள்ள முடிவு செய்து 28/5/1841 கொல்லப்பட்டார். 3 ஆண்டுகளாக அங்கு அவர் உழைத்தும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் 45 பேர். மேலும் 3 பேர் ஞானஸ்தானம் பெற தங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் இறந்த 3 ஆண்டுகளில் புத்தூனா தீவில் உள்ள மக்கள் அனைவரும் கத்தோலிக்கர்கள் ஆனார்கள். ஜெபம்: மரியாயே, மாதாவே, எல்லா மக்களும் உம்முடைய மகனை அறிந்து நேசிக்க செய்யும்.